ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு. சுவையாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுப்போம். பாத்திரம் வச்ச பிறகு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம ஆயிலில் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் கடுகு ஆட் பண்ண போகிறேன், கூடவே வெந்தயமும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் மெயின். முதல்ல கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நான் 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து இது பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட் நீட்டாக அதை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குங்க, அதனால் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது பெட்டரு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு உரித்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டாக என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இதில் 2 வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம் மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி ஆட் பண்ண போகிறேன். அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணலாம். நான் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது கூடவே வெந்தயமும் சீரகமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பொடியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுத்துட்டு செவந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு அதை பொடி பண்ணி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெடவே கெடாது. இது வந்து எல்லா மீன் குழம்புக்கு, கார குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மீன் குழம்புக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடி போட்டோம்னா பாருங்கள், வெந்தய சீரக பொடி 1 ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மீன் குழம்புக்கு முக்கியமானது புளி தண்ணி. புளி வந்து ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்து ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு மிளகாத்தூள் வாசனைலாம் போகணும், அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு தான் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம். இப்போது மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிங்க இந்த சமயத்தில். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை, நான் 1/2 கேஜி சங்கரா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதில்
ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எல்லா மீனும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இப்போதைக்கு கரண்டி போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் வெந்த பிறகு நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கும் போது பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணும். நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்படிலாம் கலரி விடுறதுக்கு பயமாக இருந்தாலும் நம்ம இந்த பாத்திரத்தை இப்படி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டு நம்ம மீடியமில் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நம்மளுக்கு மீன் வெந்துடும். அதனால் நம்ம மீடியமில் வச்சு வேக விடலாம். வச்சுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மீடியமில் வச்சு வேக வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு மீன் குழம்பு. மீன் வாசனை நல்லா சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி. சங்கரா மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.